ஐபிஎல் மெகா ஏலத்தின் முதல் நாளில் ஏராளமான இளம் வீரர்கள் அதிக தொகைக்கு அணிகளால் வாங்கப்பட்டனர். இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷல் பட்டேலை 10,75,00,000 ரூபாய்க்கு பெங்களூரு அணி மீண்டும் ஏலத்தில் எடுத்தது. அதேபோல இலங்கை சுழற்பந்து வீச்சாளர் வனிந்து ஹசரங்காவையும் 10,75,00,000 ரூபாய்க்கு பெங்களூரு அணி ஏலத்தில் எடுத்தது. மேற்கிந்திய தீவுகள் அணியின் விக்கெட் கீப்பர் நிக்கோலஸ் பூரனை 10,75,00,000 ரூபாய்க்கு ஹைதராபாத் அணியும், இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பிரசித் கிருஷ்ணாவை 10,00,000,000 ராஜஸ்தான் அணியும் ஏலத்தில் எடுத்தன. இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஷர்துல் தாக்கூரை 10,75,00,000 ரூபாய்க்கு டெல்லி அணியும், இந்திய அணியின் பேட்ஸ்மேன் ஷாருக் கானை 9,00,000,000 ரூபாய்க்கு பஞ்சாப் அணியும் ஏலத்தில் எடுத்தனர். ஐபிஎல் மெகா ஏலத்தின் முதல் நாளில் இந்திய வீரர் இஷான் கிஷனை அதிக தொலைக்கு ஏலம் எடுக்கப்பட்டார். மும்பை இந்தியன்ஸ் அணி 15,25,00,000 ரூபாய்க்கு இஷான் கிஷனை ஏலத்தில் எடுத்தது. இதன் மூலம் ஒட்டுமொத்த ஐபிஎல் ஏலத்திலும் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட ஒரே இந்திய விக்கெட் கீப்பர் என்ற பெருமையை இஷான் கிஷன் பெற்றார். சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரராக இருந்து வந்த டூப்ளசிஸ் 7,00,000,000 ரூபாய்க்கு பெங்களூரு அணியால் வாங்கப்பட்டார். மேலும் மிஸ்டர் ஐபிஎல் என அழைக்கப்படும் இந்திய வீரர் சுரேஷ் ரெய்னாவை எந்த அணியும் ஏலத்தில் எடுக்காதது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய நாளிலாவது ரெய்னாவை சென்னை அணி ஏலத்தில் எடுக்க வேண்டும் என ரசிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஏலம் நடைபெற்ற போது மேடையிலேயே தொகுப்பாளர் ஹியூக் எட்மீஸ் மயங்கி விழுந்ததால் ஏலம் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டது.